இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பூஜை முடிஞ்சு பொறி கண்டிப்பாக மிச்சமாக இருக்கும். அதை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வடைச்சிட்டே அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாயை பிச்சு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நாலஞ்சு கருவேப்பிலை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நாலஞ்சு வேர்க்கடலை போட்டுக்குங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேர்க்கடலை இருங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வேர்க்கடலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் ஒரு கை எப்படி அளவு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் முந்திரி வந்து லைட்டாக தினோடு தினோட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இதெல்லாமே எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் மாறும். மாறினதுக்கப்புறம் இது கூட பொரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பொரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பொரி ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளற ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், அந்த பொரியை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு இப்போது லைட்டாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இருங்க, இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டேன். விட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிறேன். அவ்வளோதான், அந்த பொடி வந்து மிக்ஸ் ஆகி வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை கிண்டிகிட்டே இருங்க. அப்படியே பொடி எல்லாமே சேர்ந்து கலர் மாறிடும். இல்லை வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸு. 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க.